ஒரு தமிழ் படத்துக்காக அஞ்சு தயாரிப்பாளரோட அட்ஜஸ்ட்மெண்டா ஸ்ருதி ஹரிஹரன் சொன்ன தகவலை கேட்டா ரொம்ப அதிர்ஷியா இருக்குங்க அவங்க இன்னும் என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு தமிழ் படத்துல நடிக்க அஞ்சு தயாரிப்பாளர்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்னு தமிழ் பட தயாரிப்பாளர் ஒருத்தங்க சொன்னதா ஆக்ட்ரஸ் ஸ்ருதி ஹரிஹரன் சொல்லியிருக்காங்க தமிழ்ல ஒரு சில படங்கள்ல நடிச்சு பிரபலமான நடிகை தான் ஸ்ருதி ஹரிஹரன் கடந்த நாலு வருஷங்களுக்கு முன்னாடி தனக்கு நேர்ந்த மோச சம்பவம் பத்தி இப்போ வெளிப்படுத்தி இருக்கிற தகவல் தென்னிந்திய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது கேரளாவை சேர்ந்த நடிகையும் தயாரிப்பாளருமான ஸ்ருதி ஹரிஹரன் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு வெளியான மலையாள திரைப்படமான சினிமா கம்பெனி அப்படின்ற படம் மூலமா கதாநாயகியா அறிமுகமானாங்க இதை தொடர்ந்து கன்னடத்துல லூசியா தயோதிரி சாவாரி டூ போன்ற படங்கள்ல நடிச்சாங்க மேலும் தமிழ்ல வா முத்தமிடாதே நிலா நிபுணன் சோலோ போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்க ஸ்ருதி இப்போ நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா தி வேர்டிக் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் சீக்கிரமாவே ரிலீஸ் ஆக இருக்குது கன்னட திரையுலகத்துல முன்னணி நடிகையா இருக்கிற ஸ்ருதி ஹரிஹரன் மீட்டு சர்ச்சை தென்னிந்திய திரையுலகத்துல பத்தி எரிஞ்ச சமயத்துல நிபுணன் படத்துல நடிச்சப்போ நடிகர் அர்ஜுன் சர்ஜா தன்னை கட்டிப்பிடிச்சதா சொல்லி சர்ச்சை ஏற்படுத்தினாங்க இது குறித்து காவல்துறையிலுமே புகார் பொடுக்கப்பட்ட நிலையில நீதிமன்றம் வரை சென்ற இந்த வழக்கு அதுக்கப்புறமா உரிய ஆதாரங்களோட அர்ஜுன் சர்ஜா மீதான புகார் நிரூபிக்கப்படாத காரணத்தால தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு இதை தொடர்ந்து இப்போ அஞ்சு தமிழ் பட தயாரிப்பாளர்கள் தனக்கு வலை விரிச்சதா சொல்லி அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க கடந்த நான்கு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஒரு முன்னணி தமிழ் தயாரிப்பாளர் தன்னுடைய கன்னட படத்தோட உரிமையை வாங்கி தன்னை தொடர்பு கொண்டு அந்த படத்தோட தமிழ் பதிப்புல தன்னை கதாநாயகியா நடிக்க வைக்க விரும்புறதா சொன்னாரு அவர் எனக்கு கொடுத்த ஹீரோயின் வாய்ப்பு அப்படின்னு என்ன மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது அதுக்கப்புறமா இந்த படத்துல மொத்தமா அஞ்சு ப்ரொடியூசர்கள் இருக்கிறதாகவும் அவங்க எல்லாருமே விரும்பும் நான் அவங்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்னு நிபந்தனை ஒன்றையும் விதைச்சாங்க அதுக்கு நான் ரொம்பவே கோவமா இது மாதிரியான எண்ணத்தோட என்ன அணுகுனீங்கன்னா என்னோட செருப்போட சக்தி என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்க வேண்டி இருக்கும்னு சொன்னேன் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில எனக்கு வர வாய்ப்புகள் எல்லாம் குறைஞ்சிருச்சு மேலும் எந்த ஒரு பின்விளைவா இருந்தாலும் தவறான விஷயங்களுக்கு பெண்கள் கண்டிப்பா நோ சொல்லும் தைரியம் இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப ஓபனா சொல்லியிருக்காங்க கேரளாவில வெளியான ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு அப்புறமா பல நடிகைகள் தங்களுக்கு திரை உலகத்தோட மறைவுல நடந்த குற்றங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் நிலையில நடிகை ஸ்ருதி ஹரிஹரனும் தன்னோட பங்குக்கு கொளுத்தி போட்டிருக்காங்க தமிழ் தயாரிப்பாளர்கள் பெயர் இந்த சம்பவத்தில் அடிபடுறதால கோலிவுட் திரையுலகுல இந்த சம்பவம் பேசு பொருளா மாறி இருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எஜி மாடர்ன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும்